நாகப்பட்டினம்லேருந்து சுப்பிரமணியன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து தாம்பரம். தாம்பரத்தை வந்து கந்தகம் இல்லாமல் மூலிகையிலே வெட்டையாக்கி கொண்டு போகிற முறை இது, ரெண்டாவது முறை இது. அடுத்தடுத்து போகும்பொழுது கலர் மாறி வந்துடும். இது வந்து கட்டி இருக்குது, இப்போ தாம்பரத்தை வந்து ஓரளவு கட்டி இருக்குது. கட்டி என்ன செய்யணும்னா 45 ராட்டி 50 ராட்டியில் போடும்பொழுது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது வந்து வெறும் அயம், அயச்சந்துரம் அரைச்சி ரெண்டு படம் போட்டிருக்கு. அடுத்தபடியாக இது வந்து வங்கம், வங்கம் படத்துக்கு போயிருக்கு. அடுத்தபடி அயகாந்த லிங்கம் இருக்கு பாருங்க, இது நல்ல முறை. இது அயகாந்த லிங்கம் கலர் நல்லா வந்திருக்கு. இந்த அயம், ஊசிகாந்தம், லிங்கம் இது சேர்ந்து மூணும் சேர்த்து அரைச்சி படம் போடுறது. இதை பார்ப்போம். இது வந்து அயகாந்த லிங்கம். இந்த மருந்து ரொம்ப ஒரு நல்ல மருந்து. இது நல்லா முறையாக ஒரு ஒரு ஆள் மாவிடங்கு அயம், ஊசிகாந்தம், மாவிடங்கு பட்டையில் ரெண்டு படம் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதில் கொடுத்து அரைக்கணும். ஏன்னா அதே மாவிடங்களில் லிங்கம் சேர்த்துணும். லிங்கத்தை கொஞ்சம் கட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யும். வந்து பார்த்தீங்களா மருந்தோட கலர் நல்லா வந்துருக்கு. இப்போ அயம், காந்தம், ஊசிகாந்தம், லிங்கம் இது வந்து நல்ல முறை இருக்கு. நன்றி, வணக்கம்.